ஹரியானாவில் 90 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாக்குச்சாவடிகள் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஹரியானா தேர்தலில் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினார் ஒலிம்பிக் பதக்க வீராங்கனை மனுபாக்கர். வாக்களிப்பது நமது பொறுப்பு, சிறிய அடிகளே பெரிய வெற்றிக்கு காரணமாகும் என முதல் முறையாக வாக்களித்த மனுபாக்கர் கருத்து. சென்னையில் நாளை விமர்சையாக நடைபெறுகிறது விமானப்படைகளின் கண்கவர் சாகச நிகழ்ச்சி. 3 நாட்கள் ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள் சாகச நிகழ்ச்சிக்காக தயாராக உள்ளனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி கடந்த 2 மாதங்களாக தட்டுப்பாட்டில் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசிகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். உங்கள் கட்சியை உயர்வாக சொல்வதில் தவறில்லை, அதே நேரத்தில் மற்ற கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் மதிக்க வேண்டும். விஜய் தனது மாநாட்டு கடிதத்தில் மற்ற கட்சிகளை போன்று நாம் சாதாரண கட்சிகள் என்று குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். விளிம்பு நிலை மக்களின் கூட்டணியாக திமுக கூட்டணி உள்ளது. இதுபோன்ற கூட்டணி அனைத்து மாநிலங்களிலும் உருவாக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. லெபனானுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் முடிவு. எல்லையில் உள்ள 37 கிராம மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவுறுத்தல். திருப்பதி லட்டு விவகாரத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தவறான தகவல்களை பரப்பியதாக ஜெகன்மோகன் குற்றச்சாட்டு. மக்களிடம் சந்திரபாபு நாயுடு மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள மதபோதகர் ஜாகிர் நாயக்கின் எக்ஸ் வலைதள கணக்கை முடக்கியது மத்திய அரசு. பண மோசடி, வெறுப்பு பிரச்சாரம், பயங்கரவாதத்தை தூண்டியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் ஜாகிர் நாயக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை அருகே நாளை நடைபெறுகிறது போர் விமானங்களின் கண்கவர் சாகச நிகழ்ச்சி. போர் விமான சாகச நிகழ்ச்சியையொட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம். இரு முக்கிய நாடுகளுக்கு இடையிலான மோதலால் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி தகவல். உலகம் முழுவதும் நிச்சயமற்ற நிலை உள்ள சூழலிலும் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சி அடைவதாகவும் பெருமிதம். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியர்களின் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயரும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை. தனிநபர் வருமானம் 2,730 டாலரை எட்ட 75 ஆண்டுகள் ஆன நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் அது மேலும் 2,000 டாலர் உயரும் எனவும் பேச்சு. சாவர்கர் பற்றி பொய்யான தகவல்களை கூறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மீது அவதூறு வழக்கு. சாவர்கரின் பேரன் தொடுத்த வழக்கில் அக்டோபர் 23 ஆஜராக ராகுல்காந்திக்கு புனே நீதிமன்றம் உத்தரவு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் காவல்துறை உடனான துப்பாக்கி சண்டையில் நக்சலைட்டுகள் 30 சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவிப்பு. அடர்ந்து காட்டில் நடைபெற்ற மோதலில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தகவல். இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு அக்டோபர் 6 அன்று சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படை சாகச நிகழ்வு. இதனைக் காண பொதுமக்கள் நலன் கருதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. அக்டோபர் 15 வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளில் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்றும் கணிப்பு. முன்னாள் ஆளுநர் தமிழிசை குறித்து தரம் தாழ்ந்து எதுவும் பேசவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. தமது பேச்சால் தமிழிசை மனம் புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாகவும் விளக்கம். வரும் 15 அன்று பாகிஸ்தான் செல்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.